கலெக்டர் ரோஹிணியை பத்தி பரவலா பேசுறாங்களே. யாரு? அவங்களே பேசிக்கிறாங்களா? ரோஹிணி கலெக்டர் ஹஸ் ஃபெயில் சேலம் கம்ப்ளீட்லிங்க. சேலம் அடிப்படை பிரச்சனையை விட்டு விட்டு அவங்க லேண்டு மட்டும் லேண்ட் லேண்ட் லேண்டு லேண்டுக்காகவே வந்திருக்க மாதிரி இருக்குது. ஏர்போர்ட்டில் நிலத்தை எடுக்கணும், இங்கே நிலத்தை எடுக்கணும், கஞ்சமலை கீழே அலங்க அங்கே நிலத்தை எடுத்து கொடுக்கணும், இதே தான் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. தவிர சேலத்தோட அடிப்படை முகம் இன்னும் மாறவே இல்லை. சேலம் அப்படியே தான் கிடக்க, சேலத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் அங்கே அப்படியே தான் இருக்குது. கலெக்டரேட்டுக்கு பின்னாடி இருக்கிற முள்வாடி கேட் பாலம் 2 வருஷம் ஆச்சு, நான் அதுக்காக அரெஸ்ட் ஆகிருந்தேன் 2016, நல்லா ஞாபகம் இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த பாலம் அப்படியே கிடக்க, கட்டவே இல்லை. முக்கிய பகுதி அது சேலத்தோட, சேலம் நார்த் சவுத்தை கனெக்ட் பண்ணுறது அது. அணைமேடு பாலன்ட்டு ஒன்று இருக்குது, ஒரே பில்லர் நிற்கிது, அங்கே ரோடு டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக இருக்கும். டவுன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் லாரி மார்க்கெட்டுன்ற ஒரு பாலம், 6 இயர்ஸ் லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூஸில் நிற்கிது. டிஆர் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசி செட்டில் பண்ணோம், கலெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு ஹைகோர்ட். நீங்கள் அவ்வளோ அவசரமாக போகணும் 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 போகணும்னு கேட்குறவங்க இதை சரி பண்ணக்கூடாதா பண்ணணுமா? அப்போ நீங்கள் இதை சரி பண்ணாதவங்க உங்களுக்கு அப்போ அக்கறை இல்லை, மக்கள் சீக்கிரமாக போகிறது வரதில்லை, அத்தான் உண்மை. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது சேலம். திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சேலத்துது நாரி கிடக்குதுங்க, செட்டிச்சாவடி மாதிரி முக்கியமான பகுதியில் இங்கே குப்பை எல்லாமே சேலத்தோட குப்பை அங்கே போகுது. 0 ரெஸ்பான்ஸ், அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, கண்டுக்கிற மாதிரி இல்லை. என்றைக்கு திருத்துவீங்க, என்றைக்கு பண்ணுவீங்க? ஓடைகள் அடித்து போய் என்க்ரோச்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், அத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஓடை மேலே ஏரி மேலே, எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. கொல்லுங்குட்டு ஏரின்ற ஒரு ஏரியில் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, இடித்து தள்ளின அங்கே வீடெல்லாம், இடித்து தள்ளின வீடு அப்படியே தான் இருக்குது, குட்டையை காணோம்.